கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் அசுரன் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் வருண் யோகி பாபு நடிக்கும் பப்பி அக்டோபர் 11 முதல். ட்ரைடன் ஆட்ஸ் தயாரிப்பில் சித்தார்த் நடிக்கும் அருவம் அக்டோபர் 11 முதல். இந்தியாவில் தமிழனுக்கு எதிராக போராடுறதே வட இந்தியாவுக்கு பிரச்சனையா இருக்கு, பிஜேபிக்கு பிரச்சனையா இருக்கு. நான் சொல்ல போனா பிஜேபி ஜெயிக்கிறதே ராவணன் தான் காரணங்கிறத இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் ஜெயிக்கிறதுக்கு நான் தான் உதவியா இருக்கேன். பக்தி இலக்கியத்தை ஒத்துக்கிற, உரைநடை இலக்கியத்தை ஒத்துக்கிற, சித்தர் இலக்கியத்தை ஒத்துக்கிற, காப்பி இலக்கியத்தை ஒத்துக்கிற, எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். நீ திராவிட இலக்கியத்தை மட்டும் ஒத்துக்கல. திராவிடத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் வீழ்ந்தோம், நீலாம் வீழலாம என்ன பண்ணுவேன் எனக்கு புரியவில்லை. ஏன்னா பால் பொங்கும், தண்ணி பொங்குமாடா. யோகா செஞ்சாதான் எல்லா வியாதிக்கும் மருந்து. யோகா செஞ்சா எல்லாருக்கும் சோத்தானா கிடைச்சிருங்க. வித்தை அவன் சொல்லலை. இலக்கியத்தை எழுதுவது மட்டும் இலக்கிய பணி கிடையாது. இலக்கியத்தை படிக்க தூண்டுவதும் படிக்க வைப்பதுமே இலக்கியம் தான். யாதும் ஒரு யாவரங்கள் ஐநாவில் பேசிட்டு இருக்கீங்க, உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? இப்படி ஒன்று இருக்குன்னு கற்றுக் கொடுத்தது யாரு? மேக்ஸிம் கார்கி எதுனா தாய் நாவல், பிரச்சார நாவலா இல்லையா? அப்போ மார்க்சிஸ்டுகள் எதுனா அது வந்து புனித இலக்கியமாயிருக்கு. திராவிட இயக்க எழுத்தாளர்னா அது வந்து கஷ்டப்பட்டுதான் இருக்கு. சில பேர் ஆன்மீக அரசியல் பேசிட்டு வர இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் அரசியல் பேசினா ஆன்மீக அரசியல பேசணும். புரியல, எந்த நாட்டில் இருக்கணும்? கீழே ஆய்வு எங்கேயோ போயிட்டு இருக்கு. தொல்காப்பியர் காலம் என்னவா இருக்கு? இவ்வளோ பெரிய நீண்ட பாரம்பரியம் உள்ள இந்த சமூகம், அறிவு சமூகம் எப்படி அறிவு கட்ட சமூகமாக மாறியது என்பதை நம்மை உணர்வதற்கு தண்ணி போடுறவன மிக முக்கியமான கவிஞருங்கிறான். அளவுக்கு தண்ணி போட்டு அவர் கவிதையின் உச்சத்தில் போய் எதிர்க்காரு. சில பேர் வந்து மதத்தின் கண் கொண்டு இலக்கியத்தை பார்க்குறான், சில பேர் ஜாதியின் கண் கொண்டு பார்க்குறான். நான் இலக்கியத்தை பார்க்குறது ஈரோட்டு கண்ணாடி வழியாக பார்க்குறேன்டா. புரியுதா? இந்த இப்போ தசரா விழா கொண்டாடுறாங்கள, எனக்கு என்னமோ ஆச்சரியமாக இருக்குது. மோடி மட்டும் இந்த எலெக்ஷனில் அவர் பயப்பில்ல, இந்தியாவே தமிழ்நாட்டுக்கு தாங்க பயந்துட்டுருக்கு, தமிழ்நாட்டுக்கு தான் பயந்துட்டுருக்கு. தசரா விழாங்கிறது என்னது? ராவணன்னா கொல்கிறான் இதுன்னு பார்த்தீங்களா? இப்போ தான் அதை பார்த்தேன். தசரா விழாங்கிறது தமிழனுக்கு எதிரான ஒரு விழா. இந்தியாவில் தமிழனுக்கு எதிராக போராடுறதே வட இந்தியக்காரங்க பிரச்சனையாக இருக்கு, பிஜேபிக்கு பிரச்சனையாக இருக்கு. அப்போது இங்கே தமிழ் விரோதம், தமிழ் எதிரிங்கிறது வந்து காலகாலமாக நம்மளை வந்து அவங்க சித்தரிச்சிட்டே இருக்காங்க. நம்மளும் அதுக்கான சவால் கொடுத்துருக்கோம். எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி, பரவாயில்ல. இவங்க வட இந்தியக்காரன் பூரா ராவணன் பேரை ஒவ்வொரு வருஷமும் சொல்லிகிட்டே இருக்கானே, எவ்வளோ பேர் பெருமை இல்லை அது. இன்னும் சொல்ல போனால் பிஜேபி ஜெயிக்கிறதே ராவணன் தான் காரணங்கிறதான் இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் ஜெயிக்கிறதுக்கு நான் தான் உதவியாக இருக்கேன். அதை நம்ம இழிவாக கருத வேண்டியதில்லை. ஆச்சரியமாக இருக்கு. சரி, இப்போ இவங்க எல்லா பேருக்கும் ஒரு பதில் சொல்லிட்டு போவோம். இந்த கூட்டத்தில் திராவிட இலக்கியம் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறோம். திராவிட ஒன்று இருக்குன்னா அது பிரச்சார இலக்கியங்கிறோம். நான் என்ன கேட்குறேன், காலத்தில் சங்க இலக்கியம்னு ஒன்று இருக்குது, ஒத்துக்கிறில்ல? சங்க மறிவ இலக்கியம்னு ஒன்று இருக்குது, ஒத்துக்கிறில்ல? காப்பி இலக்கியம்னு ஒன்று இருக்குது, ஒத்துக்கிறேன். பக்தி இலக்கியம்னு இருக்குது, சித்தர் இலக்கியம் இருக்குது, உரைநடை இலக்கியம் இருக்குது. இது ஒவ்வொரு காலத்தில் வருது. அப்போது ராமநாயடிகள் முடிஞ்ச பிறகு உரைநடை இலக்கியம் வருது. உரைநடை இலக்கியம் வரும்போது என்ன பண்ணுறான்னா 1950 வந்துடுறானோ. ஏன்னா நம்முடைய திராவிட இயக்க எழுத்து வந்து ரொம்ப முழு வீச்சு பெற்றிருந்த காலம் வந்து 1910 1960-65 முடியுது. அவன் என்ன பண்ணான், இந்த 60 வருஷத்தை அல்லது 80 வருஷத்தை அப்படியே ஸ்கிப் பண்ணி வெளியில் போயிட்டோம். நவீன இலக்கியத்துக்குள்ளே வரோம். நான் என்ன கேட்குறேன், நேத்துன்னு ஒன்று இல்லாமல் இன்றைக்குன்னு எப்படி ஒன்று இருக்க முடியும்? பக்தி இலக்கியத்தை ஒத்துக்கிற, உரைநடை இலக்கியத்தை ஒத்துக்கிற, சித்தர் இலக்கியத்தை ஒத்துக்கிற, காப்பி இலக்கியத்தை ஒத்துக்கிற, காப்பி எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். நீ திராவிட இலக்கியத்தை மட்டும் ஒத்துக்கல. அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்கிறான். அது என்னென்னா அவங்க படிக்கவே இல்லை. ஏன் அவன் ஒத்துக்க மறுக்கிறான்னா, இந்த இலக்கியங்கள் எல்லாமே வந்து கற்பனைகளை பெரும்பதே அபசிச்சு. நீங்கள் சங்க இலக்கியம் நம்முடைய பெருமைகளை பேசினா கூட கொஞ்சம் கற்பனை மிகை தான் அது. அதன் பிறகு வந்த காப்பியம் சித்தர் இலக்கியம் தான் சயின்ஸ் பேசிச்சு. மீது எல்லா இலக்கியமும் வந்து கற்பனைகளை பேசிச்சு. உண்மையிலே அது சமூகத்தை பேசலை. நீங்கள் வந்து இன்னும் அறிவுபூர்வமாக சொல்ல போனால் நம்முடைய பழைய இலக்கியங்கள் எல்லாமே சமூகத்தை நேரடியாக பேசிச்சா அப்படின்னா இல்லை. முதன் முதலாக திராவிட இயக்கம்னு நீங்கள் தோன்றின பிறகு தான் அது மக்கள் இயக்கத்தை, மக்கள் இலக்கியத்தை நேரடியாக பேசுது. அதுக்கு முன்னாடி கட்டையங்கிற பேர், மொட்டையங்கிற பேர், பெரியசாமிங்கிற பேர், சின்னசாமிங்கிற பேர் தமிழ் இலக்கியத்தில் இருந்திருக்கா? இல்லை கருப்பாய்ங்கிற பேர், மூக்காய்ங்கிற பேர், சரோஜாங்கிற பேர் இருந்துச்சா? அப்படி ஒரு பேரே தமிழ் இலக்கியத்தில் இல்லை. திராவிட இயக்க எழுத்தாளர்கள் வழி வந்த பிறகு தான், எழுத வந்த பிறகு தான் அவன் நம்ம இந்த மாதிரி சராசரி மனிதர்களோட கதையை. அது மட்டும் இல்லை, அவன் வந்து
யோகா செஞ்சால் தான் எல்லா வியாதிக்கும் மருந்து, யோகா செஞ்சால் எல்லாருக்கும் சோ தானாக கிடைச்சிருங்களும் வித்தை அவங்க சொல்லலை. நேரடியான விஷயங்களை அவங்க பேசுகிறாங்க, சமூக விஷயத்தை பேசுகிறாங்க, சமூகத்தில் இருக்கக்கூடிய இழிவுகளை பேசுகிறாங்க, சமூக மேம்படணும்னு பேசுகிறாங்க, பொது உடைமை கருத்தை பேசுகிறான். இதை பூரா கற்பனையாக பேசலை, கடவுள் அருளால் பேசலை, அறிவியல் சிந்தனையால் பேசுகிறான். நடைமுறை அறிவியல் என்னவோ அதை வச்சு அவன் பேசுகிறான். அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, 2000 வருஷம் நம்ம சொல்லிட்டு வந்த அந்த மிகை புனைவுக்கு பதிலாக இவன் நிஜை புனைவை கொடுக்கும்போது அவனுக்கு ஒரு ஆத்திரம் வருது. இந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடு தான் திராவிட இலக்கியம்னு ஒன்று இல்லை, இல்லை அப்படி இருந்ததுன்னா அது பெரிய பிரச்சார இலக்கியம் அப்படின்னு சொல்கிறான். இது உண்மை இல்லை. இங்கே வந்து நீங்கள் எல்லா இலக்கியத்தையும் ஏற்கும்போது ஏன் திராவிட இலக்கியத்தை மறுக்கிறீங்கன்னா, அது திராவிட இலக்கியம் தான் வந்து மக்களை படிக்க சொல்லுச்சு. என்ன ஒன்று இவனு சொல்கிறாங்களா, 2000 வருஷமாக இந்த இலக்கியத்தை கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்த்தது யாரா? உங்களுக்கு இப்போ இவர பட்டினத்தார் தெரியுமா, சிவபாக்கியர் தெரியுமா, மணிமேகலை தெரியுமா, மாதவி தெரியுமா, இல்லை சேக்கிழாரை தெரியுமா? இந்த இலக்கியங்கள் எல்லாம் இது உன்னுடைய இலக்கியம், நீ படிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கிராமமாக மேடை போட்டு மேடை போட்டு பேசி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது எந்த இயக்கம்? இலக்கியத்தை எழுதுவது மட்டும் இலக்கிய பணி கிடையாது, இலக்கியத்தை படிக்க தூண்டுவதும் படிக்க வைப்பதுமே இலக்கியம் தான். அதுக்கு முன்னாடி உனக்கு கணின் பூங்குன்னு தெரியுமா? எவ்வளோ தெரியும்? இன்றைக்கி எல்லா பேரும் சொல்கிறான் தமிழ் குரு நல்லுலகம் ஒன்று, தமிழ் குரு நல்லுலகங்கிற வார்த்தையை உங்கள்கிட்ட காதில் கொண்டாந்து திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்து யாரு? யாதும் ஒரு யாவரங்கள் ஐநாவில் பேசிகிட்டு இருக்கிய உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? இப்படி ஒன்று இருக்குன்னு கற்றுக் கொடுத்து யார்? 2000 வருஷமாக இலக்கியம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னோம் தானே, இதை படுறேன்னு சொன்னால் குற்றவாளியாக வரும். இல்லை இல்லை, அவனுக்கு சொன்னது பூரா கட்டுக்கதையாக இருக்குது, நான் சொல்லி தான் சயின்ஸ் ஆடிப்பில் எழுதுக்கேன் இதை படி அப்படின்னு சொன்னால் இது இலக்கியம் இல்லைன்னு சொல்கிறான். இது வந்து இலக்கிய மோசடி நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஜனங்களை படிக்க வைக்காமல் வச்சுருந்தீங்க. நீங்கள் எல்லா இலக்கியமும் சரி, நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நம்முடைய பழைய இலக்கியங்கள் எல்லாமே ஓலைச்சுவடிகள் எல்லாமே சில வீட்டில் தான் இருந்தது, கல்வி சாலையில் எங்கேயுமே அது இல்லை. அப்போ கல்வி சாலையில் இருக்கணும், இலக்கியம் மக்களுக்கானது, மக்கள் அது போய் சேர வேண்டும் அப்படின்னு நினச்சி அதுக்கு போராடி 100 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கோம், அதை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். அதுக்கு நமக்கு விரோதமாக சொல்கிறாங்க. எனக்கு இன்னொன்று இல்லை, ஏன் நீங்கள் அவங்கள்ட்ட போய் அங்கீகாரம் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டா போய்ட்ட முடியும், எதுக்கு அங்கீகாரம் கேட்கணும்? கேட்கலையே. அதுக்கு நிறைய உதாரணம் கலைஞர் அரசியலில் செஞ்ச சில உதாரணங்கள் சொல்ல முடியும், ஆனால் அந்த நேரத்தில் சொல்ல விரும்பலை. இப்போ என்ன ஒன்று கேட்குறேன், மார்க்ஸ் இலக்கியம்னு ஒத்துக்கிறியா? இருக்கா? அதில் பிரச்சாரம் இல்லையா? பெண் இலக்கியம்னு ஒன்று இருக்கா? இருக்கு. தலித் இலக்கியம் இருக்கு, விளிம்பு நிலை இருக்கு, இலக்கியம் இருக்குங்க. அப்புறம் ஏன்டா திராவிட இலக்கியம் ஒன்று இருக்கக்கூடாது? எனக்கு அது புரியல. இதெல்லாம் இருக்குது. இப்போ மக்சிம் கார்கியதுன தாய் நாவல் பிரச்சார நாவலா இல்லையா? உண்மையாக பையா? அப்போ மார்க்சிஸ்டுகள் எதுனா அது வந்து புனித இலக்கியமாகிடுது, திராவிட இயக்க எழுத்தாளர் எதுனா அது வந்து கசப்பு ஆகிடுது. அப்போ இதெல்லாம் நீ தானே சொல்லிகிட்டு இருக்க, மார்க்சி இலக்கியங்கிற, பெண்ணி இலக்கியங்கிற, விளிம்பு நிலை இலக்கியங்கிற, தலித் இலக்கியங்கிற, அப்புறம் பொம்பளை இலக்கியம்னு ஒரு பிரிவு வச்சுருக்கானோ. நான் அவன்கிட்ட பல நேரம் கேட்குறேன், அப்போ யார் எதிராக இலக்கியம்னு ஒரு கேள்வி இருக்கு. எங்களுக்கெல்லாம் ஒரு பதவி கொடுக்குறீங்க, ஒரு பட்டம் கொடுக்குறீங்க, ஒரு இடம் ஒரு நிலவில் அடையாளம் கொடுக்குறீங்க. நான் திரும்ப திரும்ப கேட்டுருக்கேன், யார் எழுதுவது இலக்கியம்? அப்போ தஞ்சாவூரில் இருக்க பாப்பா எதுனாலும், கும்பகோணத்தில் இருக்க பாப்பா எதுனாலும், கன்னியாகுமரியில் இருக்க பிராமணன் எதுனாலும், இங்கே இருக்க அமெரிக்காவில் இருந்து எதிரவனும் அமெரிக்காவில், கலிஃபோர்னியாவில் இருந்தாலும், ஃப்ரான்ஸில் இருந்தாலும், சிக்காகோவில், இதெல்லாம் எங்கள் நாட்டில் உலகத்தில் இருந்து எதுனாலும் அது தமிழ் இலக்கியம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீ தனித்தனியோ வேறு ஊரில் எதுனா அதுக்கு தனித்தனி அடையாளம். உண்மையிலேயே இது மாதிரி ஒரு இலக்கிய மோசடி இருக்க முடியுமா? இலக்கிய திருட்டு இருக்க முடியுமா? சரி, இவனோட நீங்கள் பிரமாதமாக எழுதிட்டியா? ஒன்றும் கிடையாது, ஒரு கழுதையும் இல்லை, படிக்க முடியல. இல்லை, இதெல்லாம் வந்து இந்த இலக்கிய திட்டு இல்லை, எனக்கு சாதாரணமாக இந்த ஏடிமை காரணம் கூட நான் சகிச்சுக்குங்க, எனக்கு பிடிக்கும் இல்லை. அண்ணன்னு சொன்னால் அவனு அண்ணன் மரியாதை கொடுப்பான். நம்ம ஆட்சியில் இருக்கும்போது நம்ம ஆச்சிருந்தா அவனுக்கு எதை செய்வான், அவன் ஆச்சிருந்தா ஏதோ ஒன்று செய்வான். இது ஒரு ரகசிய உடன்பாடு. ஆனால் அந்த இலக்கியவாதி இருக்கான பாருங்க, கொள்ளக்கார கூட்டப்பாரு, குறைய சொல்லல, அறிவு திருட்டு இல்லை, அவ்வளோ அவ்வளோ ஜெயிக்க முடியாது. நானே இலக்கியவாதி தான், குறையா சொல்லல, நானே வேணும். சமூகம் சரியில் தானே கதை, இது வர நீயே சரியில்லையே. தண்ணி போடுறவங்களாம் மிக முக்கியமான கவிஞருங்கிறான், அளவுக்கு தான் தண்ணி போட்டு அவர்
கவிதையின் உச்சத்தில் போய் பிறகு சில பேர் தாடி பார்க்க அறிவறுப்பா இருக்கு, சுத்த பத்தமா வாங்கடா, தாடி வளர்த்துட்டு குளிக்காம பெக்கர் மாதிரி வரான். அவர் போதையில வரலீங்க, கவிதை மயக்கத்தில் வர்றாரு. இது பேர் கவிதையாடா? இவெல்லாம் கவிதை எதுனா விளங்குமா தமிழ் மொழி? இங்கே வந்து நாங்கள் எப்படி இலக்கியத்தை பார்க்குறோம்னா, சில பேர் வந்து மதத்தின் கண் கொண்டு இலக்கியத்தை பார்க்குறோம், சில பேர் ஜாதியின் கண் கொண்டு பார்க்குறோம். நான் இலக்கியத்தை பார்க்குறது ஈரோட்டு கண்ணாடி வழியாக பார்க்குறேன்டா, புரியுதா? அறிவின் கண்ணாடி வழியாக பார்க்குறேன், அறிவின் வழியாக தான் கண்ணாடியை பார்க்குறேன். ஜாதியின் வழியாகவோ மதத்தின் வழியாகவோ இலக்கியத்தை பார்க்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் உண்மையான இலக்கியவாதி ஜாதிக்கு எதிராக, மதத்திற்கு எதிராக, மத நம்பிக்கைகளுக்கு எதிராக, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தான் எதை வரும். இவனுங்களே மூட நம்பிக்கை வளர்க்குறானோ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இலக்கிய பிரிவு இருக்குல்ல, ஜாதி கூட தான் இலக்கியம் எதை வரான், அப்புறம் எப்படி அவன் தலித் இலக்கியம்னு சொல்ல முடியும்? அப்புறம் எப்படி கொங்கு நாட்டு இலக்கியம், நாஞ்சில் நாட்டு இலக்கியம், கரிசல் காட்டு இலக்கியம் வைக்கிறோம்? இதெல்லாம் ரொம்ப தவறு. இலக்கியம்னா தமிழ் மொழியில் தான் எழுதப்பட்ட, அது உலகத்தில் எமையதுனால அது தமிழ் இலக்கியம் தான். இப்போ இலக்கியக்காரன் எதிராக அது தமிழ் இலக்கியம் இல்லையா? இதெல்லாம் வந்து அரசியல் செய்கிறாங்க. இந்த அரசியல் வந்து அவங்கவுங்க இது பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க, அதில் நம்ம ஒத்துக்கலாம். இப்போது திராவிட இயக்க எழுத்தாளர் வந்து ஒன்றுமே தமிழுக்கு செய்யலை அப்படின்னு சொல்ல முடியுமா? 1910 வந்த பத்திரிகை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது எவ்வளோ வடமொழி கலப்பு இருந்தது, எவ்வளோ சமஸ்கிருத கலப்பு இருந்தது. அந்த சனியெல்லாம் கழிச்சு கட்டி நல்ல தமிழில், மக்கள் தமிழில், எளிய தமிழில் கதை எழுதுனாங்களா இல்லையா? இங்கே ஒரு புக்கு இன்னைக்கு கொண்டாந்துருக்கேன், 800 பக்கம், ஒரே ஒரு வாக்கிய பிழையை கண்டுபிடிக்குமா இங்கே இருக்கிற எல்லாரும் யாராலையும்? இன்னைக்கு நவீன இலக்கியவாதி, நவீன இலக்கிய கவிஞர், நவீன சிறுகதை எழுத்தாளர், நவீன புனை இலக்கியன்னு சொல்கிறாங்கள, அவன் பாக்கியத்தில் படித்தவன் ஒரு பேரால 10 தப்பு இருக்கும், சத்தியமாக தெரிவிக்கும். இப்போ நான் எடுத்து திராவிட இயக்க சிறுகதை எழுத்தாளருடைய கதையை அவன் முன்னாடி தூக்கி கடாச்சிட்டு போகிறேன், ஒரே ஒரு தப்புன்னு எனக்கு ஒரு மெயில் போடும், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். 60 ஆண்டுகள் கழிச்சு நான் அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிருக்கேன். என்னது தமிழில் வந்து நல்ல இலக்கியத்தை மொழியில் எதிரானா வேற வேற பாஷையில் எதிரான? எனக்கு நான் ஒரு கூட்டத்தோட சொன்னேன், அதன் பிறகு எல்லாரும் வந்து இன்னைக்கு இந்த இவனுங்க லூசு மோகனுங்களா இருக்கானுங்கள, திராவிடத்தால் விழுந்தோம், திராவிடத்தால் விழுந்தோம், நீலாம் விழாம என்ன பண்ணுவேன் எனக்கு புரியவில்லை. ஏன்னா பால் பொங்கும், தண்ணி பொங்குமாடா? பால் பொங்கும், தண்ணி பொங்குமா? நீ தண்ணி ஒரு நாளும் பொங்க மாட்டார். என்ன ஒன்று, திராவிட இயக்க இலக்கியம் என்பது மக்கள் அரசியலை பேசுவது. எந்த அரசியலை பேசுவது? மக்கள் அரசியலை பேசுவது, ஆன்மீக அரசியலை பேசுவது அல்ல. சில பேர் ஆன்மீக அரசியல் பேசிட்டு வர இருக்கிறாங்க, ஏன்னா மக்கள் அரசியல் பேசினா இவன் ஆன்மீக அரசியலில் பேசணுங்கிறான், புரியல இது எந்த நாட்டில் இருக்கும். ஆகவே என்னன்னா, இந்த திராவிட இயக்கங்கிறது வந்து உலகத்திலே 2000 ஆண்டுகளில் வரலாற்றில், நம்ம 2000 சும்மா குட்டுத்தனமாக சொல்கிறோம், ஒன்றும் இல்லை, கீழே ஆய்வு எங்கேயோ போயிட்டுருக்கு, தொல்காப்பியர் காலம் என்னவோ இருக்குது, இவ்வளோ பெரிய நீண்ட பாரம்பரியம் உள்ள இந்த சமூகம், அறிவு சமூகம் எப்படி அறிவு கட்ட சமூகமாக மாறியது என்பதை நம்மை உணர்வதற்கு நாம் பிற சமூகத்தோடு ஒப்பிடும்போது தமிழ் சமூக வாழ்வு என்பது மொழி ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மேம்பட்ட சமூகமாக இருந்திருக்கிறோம். அந்த நம்முடைய பெருமையை உணர்வதற்கு இந்த அறிவை கொடுத்த நம்முடைய ஆசான்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பினை பெரிய கௌரவமாக கருது என்று கூறி விடைமுறை கொடுத்துக் கொள்கிறோம். நன்றி. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.